நமஸ்காரம், வணக்கம். இது 135வது வகுப்பு, 135th கிளாஸ். இன்று தேசபக்தி பாடல் என்ற பகுதியில் 4வது பாடலாக சாரே ஜகாசே அச்சா என்ற பாடலை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இந்த பாடல் உருது மொழியில் திரு அல்லாமா முகமது இக்பால் என்பவரால் இயற்றப்பட்டது. 1904 ஆகஸ்ட் 16 நாள் இந்த பாடல் முதன் முதலில் இந்தேஹத் என்ற வார இதழில் வெளியிடப்பட்டது. 1924 இது பாங்கி தாரா என்ற உருது புத்தகத்தில் மேலும் வெளியிடப்பட்டது. அன்று லாகூரில் உள்ள அரசு கல்லூரியில் முதல் முறையாக பகிரங்கமாக வாசிக்கப்பட்டது. இந்த பாடல் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தது மற்றும் சுதந்திரத்திற்கான போராட்டத்திற்கு சிறகுகளை சேர்த்தது. இது இன்றைய பங்களாதேஷ், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஹிந்துஸ்தானின் பாடலாகும். இது உருது கவிதையின் கசல் பாணியில் குழந்தைகளுக்கான தேசபக்தி பாடலாகும். இது தேசபக்தி பாடலாகவும் இந்திய ஆயுதப்படைகளின் அணிவகுப்பு பாடலாகவும் இசைக்கப்படுகிறது. சித்தார் மாஸ்டரோ திரு ரவிசங்கர் அவர்களின் இசையமைப்பு இந்த பாடலுக்கு மிகவும் பிரபலமானது. சாரே ஜகாசே அச்சா, இது காப்பி ராகத்தில் இருக்கு இந்த பாடல். காப்பி ராகத்தின் ஆரோகணம் சரிம பனிசா, அவரோகணம் சாணிதாப்ப மகரிசா. இதன் ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜம், சௌசிருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சௌசிருதி தெய்வதம், கைசிகி நிஷாதம், காக்கலி நிஷாதம். 2 காந்தாரமும் வரும், 2 நிஷாதமும் வரும் காப்பி ராகத்தில். இதன் தாளம் சௌசிர ஜாதி ஏகதாளம். ஏகதாளத்தின் அங்கம் ஒரு லகு மட்டும். சௌசிர ஏகம்னால ஒரு அச்சரத்திற்கு 4 சுரங்கள். 1, 2, 3, 4 இந்த மாதிரி தாளம் போட்டு பாடணும். ஒரு அச்சரத்திற்கு 4 சுரங்கள், 4 அச்சரங்களுக்கு 16 சுரங்கள். ஒவ்வொரு லைன்லையும் 16 சுரம் இருக்கும். எண்ணி பார்த்தா அப்போதான் அது பாட்டுக்கு பொருத்தமாக சரியாக வரும். அதனால தான் தாளத்தோடு எழுதணும். எந்த பாடல் எழுதினாலும் தாளக்கோடுகளோடு எழுதணும். இப்போது கமா போட்டிருந்ததுன்னா ஒரு மாத்திரை, ஒரு சுரம் அளவு அப்படின்னு கணக்கு. இது எத்தனை கமா இருக்கோ அத்தனை சுரம். ஒரு 4 சுரம் கமா இருந்ததுன்னு வைங்க, 4 கமா இருந்ததுன்னா அது ஒரு அச்சரம், ஒரு பீட்டுக்கே அதை நிறுத்தணும்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆரம்ப பாடங்கள்லேயே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அலங்கார பாடங்கள்லாம் வாசிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். சரியா? இப்போது நான் பாடுறது 2 சுருதி பேஸுக்கு பாடுறேன். நான் வாசிக்கிறது 2 சுருதி மிடில் ஃப்ளூட்டில் வாசிக்கிறேன். இதில் ஒரு பல்லவி, 3 சரணங்கள் இருக்குது இந்த பாடலில். பல்லவியில் 5 வரிகள், முதல் சரணத்தில் 4 வரிகள், 2வது சரணத்தில் 4 வரிகள், 3வது சரணத்தில் 5 வரிகள். இந்த மாதிரி இந்த பாடல் அமைப்பு இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் ஸ்வரம் பாடி சாகித்யம் பாடி எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போது இந்த காப்பி ராகத்தோட ஆரோகண அவரோகணம் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்கிறேன். சின்ன கா வரும், பெரிய காவும் வரும், சின்ன நீ வரும். பெரிய நீ வந்து காக்கல் நிசாதம் ஆரோகண பிரயோகத்தில் இருக்கும், கைசிகி நிசாதம் அவரோகண பிரயோகத்தில் இருக்கும். காந்தாரம் எல்லா இடங்கள்லையுமே வரும். அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, ராகபாவத்துக்கு தகுந்த மாதிரி காந்தாரம் வரும். அந்த காந்தாரம், சாதாரண காந்தாரம். சரிமா பனிசா சனிதாபம் மகரேசா. இப்போ முதல் வரி காகரி சரி நிசா சாரே ஜகாசா. காகரி கா எங்கேருந்து, இந்த சாலருந்தே இந்த காவை போகணும். சாரே காகரி சரி நீ, நீ பெரிய நீ. சா சா
சாரே ஜஹா சே அச்சா. அப்போ சா சா. இப்போ இரண்டாவது வரி பத சாரி காமகாகரி மாகரி ச இந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா. பாதாலாம் கீழே புள்ளி வச்சிருக்கு, கீழ் ஸ்தாயி. ஹமாரா ஹமாரா. அப்படி வாசிக்கணும், இந்த சாகித்யத்தை நினைச்சே வாசிக்கணும். பத சா ரி கா மா கா கரி மா கரி சா. ரெண்டாவது வரியில வாச இந்த காந்தாரம் பூராமே கா டூ தான் வந்திருக்கு. இப்ப மூணாவது காகரி சரி நிசா சாரே ஜஹா சேஹச்சா. காகரி சரி நிசா சாரே காகரி சரி நி ஜஹா சே சா சா அச்சா. இப்போ நாலாவது கம பா பா கம தா பா ஹம் புல் புலே ஹெய்சு கே. கம பா 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 கம தா பா மா தா பா மா சாதா பான் போடணும். அம்மாப்பா வந்து ஹம்புல் அதே நினைச்சு வாசிக்கணும். ஹம்புல் காமாப்பா அந்த மா லைட்டா சைலண்ட். காமாப்பா பாப்பா கமாதாப்பா மா தாப்பா தா இப்படி போடணும் மாதாப்பா. அடுத்து அஞ்சாவது காமானி ப கா கா ரி சா ச ச ச நி தா ப. கா மணிப்ப, மணிப்ப வந்து பக்கத்துல வந்து ஸ்மால் லெட்டர்ல போட்டிருப்பேன். ஸ்மால் லெட்டர்ல போட்டா எத்தனை சுரம் ஸ்மால் லெட்டர்ல போட்டிருக்கணும், அது வந்து மேல்கால சுரம், ஸ்பீடு, ரன்னிங் நோட்டுன்னு அர்த்தம். கா மணி ப கா கா ரி சா ச ச ச நி தா ப. ஏ குல் சீதா ஹமாரா ஹமாரா. கா மணி ப கா மணி ப கா கா ரி கா கா சின்ன கா 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 ரி சா ச ச ச நி தா ப. தட்டிட்டாலும் தட்டலினாலும் ஒண்ணும் இல்ல. சாணிதாப்ப அந்த நீலாம் டூ, அதெல்லாம் பார்த்து வாசிக்கணும். நீதாப்ப பேஸ்ல இருக்கு. நான் தட்டாம தான் அப்படி பிளைனா தான் வாசிட்டே வர்றேன் துத்துக்காரமாவே. இதுல பல்லவி மட்டும் முதல் ரெண்டு ஒன்னும் ரெண்டும் ரெண்டு தடவை வாசிட்டு மற்றதெல்லாம் ஒவ்வொரு தடவை வாசிட்டு வரணும். சரியா? இப்போ இந்த பல்லவியை மட்டும் வாசிக்கிறேன்.
பல்லவி. இப்போ சரணம் ஒன்று, இதில் ஒன்றாவது கரி சா பரபத்து ஓ சப்சே உஞ்சா. அத அப்படி நினைச்சே வாசிக்கணும். பரபத்து ஓ சப்சே, அது துத்துக்காரமா இருக்கு, அதே மாதிரி அதை ஊதியணும், அதே மாதிரி தான் அதை ஊதி வாசிக்கணும் துத்துக்காரமா. அடுத்து இரண்டாவது பதசாரிகாமகாகா இப்போ மூணாவது கமாப்பா அதே மாதிரி மாதுல லைட்டா சைலண்ட். தூக்கி போடணும் மாதா பா, முதல்ல வாச மாதிரி. இப்போ ஒன்னாவது சரணம் நாலாவது வரி கமனி பகாரி சாசி இந்த கமனி ப, இதுதான் இந்த காப்பி ராகத்தோட அழகே, அந்த பிடியே அதான் காப்பி. கமனி பகாரி சாசி த பேசலாம். வாசிக்கும் போது நல்ல காத்திரமா ஊதணும், அப்பதான் டோன் நல்லா கேட்கும். ஓ பாசபாகமாரஹ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 மார
இப்ப சரணம் ஒண்ண புல்லும் வாசிக்கிறேன். இப்போ சரணம் ரெண்டு முதல் வரி சரி மகரி சரி நிச கோதி மே கேளு தீகே கோதி மே கேளு தீகே ஏ சரி நிச அந்த ரெண்டாவது சுரம் ஒன்னாவது சுரம்ன்றத பார்த்து கவனமா வாசிக்கணும். அதுதான் இந்த பாட்டுல முக்கியம். ரிமகரி ரிமகரின்றத விட இந்த காவை வச்சுக்கிட்டே ஃப்ளூட்டில் அந்தரகாந்தாரத்தை ஸ்ருதியை கூட்டணும்னா என்ன செய்வோம், ஃப்ளூட்டில் ஃப்ளூட்டை வெளியே தள்ளுவோம்.
அந்தரகாந்தாரத்தை வச்சுட்டு சுருதியை கூட்டினா என்ன ஆகும், கொஞ்சம் கூட்டினா அந்தரகாந்தாரத்துக்கு மேலே கொஞ்சம் என்ன இருக்கு, சுத்த மத்தியமம் அது கேட்கும். அந்த மாதிரி இந்த ரிமகா வாசிக்கலாம். உள்ள திருப்பி ஃப்ளூட்டை ஃப்ளூட்ல கட் பண்ணாம ஃபிங்கர் மாத்தாம இந்த இங்கேயே இதை வாசிக்கிற மெத்தட் தான் இந்த டெக்னிக். ரிமாக ரி சரி நிச சரியா. அடுத்து ரெண்டாவது நீ 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 சாகரி சசா இசுகே ஹஜாரோ நதியா. நீ 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 சாகரி சசா சரணம் ரெண்டுல மூணாவது மதாப்பாலாம் தூக்கி போடணும். அடுத்து சரண ரெண்டுல நாலாவது காமா நீ பகாரி அவ்வளவுதான். கமனி பககாரி சாசசசானிராப. இது எல்லா லைன்லையுமே இந்த லைன் வருது எல்லா சரணத்துலையுமே. அதனால ஒரு சில வரிகளை மனப்பாடம் பண்ணிட்டாலே அந்த பாட்டு ஃபுல்லா வாச்சமா இருக்கான். இப்போ ரெண்டாவது சரணத்தை ஃபுல்லு வாசிக்கிறேன். சரணம் மூணு, சரணம் மூணு முதல் வரி நீ 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 நீர நீ சசா மஜு ஹப்பு நகி சிக்காதா. நீ 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 நீர நீ நீர நீ சசா எல்லாமே கீழ்சாய் சுரங்கள். சரணம் மூணுல ரெண்டாவது வரி சாபமாக பசுமை பேரகனாக அப்படி வழுக்கல வரணும். அடுத்து சரணம் மூணுல மூணாவது வரி சா 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 ஹிந்தி ஹெகம் ஹிந்தி ஹெகம் சா சா
சா சா சா சா சா சா. அடுத்து சரண மூணுல நாலாவது சா 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 ககா பமாகா ஹிந்தி ஹைகம் வதந்தே ஹே. சரண மூணு ஐந்தாவது காமணி பககாரி சா 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 நீத ஹிந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா. காமணி பககாரி சா 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 நீத ஹிந்துஸ். அந்த மணிப்பை வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு பக்கத்துல. இது வந்து நாலு சுரம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. அப்போ நாலு சுரத்தை வேகமாக வாசிக்கணும், ரன்னிங் நோட்டுன்னு அர்த்தம். நாலுல நாலுக்கு மேலே கோடு போட்டிருக்கும். அந்த பிரிண்ட் அவுட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சுரங்களை, அது வந்து எத்தனை சுரத்துக்கு மேலே கோடு போட்டிருக்கோ அதுக்கு பாதி. நாலுக்கு மேலே கோடு போட்டிருந்தா ரெண்டு சுர டைமிங்க்கு அதை வேகமாக வாசிக்கணும்னு அர்த்தம். இங்கே கோடு போட முடியலைன்றனால பக்கத்தில் டைப் பண்ணியிருக்கிறதுல மேல்கால சுரத்தெல்லாம் நம்ம கிளாஸில் ஸ்மால் லெட்டரில் நான் டைப் பண்ணியிருப்பேன். இந்த செல்ஃபோனில் டைப் பண்ணுறதுனால அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் மேல்கால சுரம்னு, சுரம் இருக்கிற பக்கத்துலேயே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணியிருந்தால் அது மேல்கால சுரம். இப்போ நாலு சுரம் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அப்போ ரெண்டு சுர வேகத்தில் அதை வாசிக்கணும். கா மணிப்ப வேகமாக இப்போ இந்த சரண மூணு ஃபுல்லாக வாசிக்கிறேன். நீ இதுல சா 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 அத தாவையும் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ அடிச்சாலும் ஒண்ணும் இல்லை, எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அப்படி. சரியா? இப்ப இந்த பாடலை ஆரோகண அவரோகணம் வாசிட்டு முழுவதும் வாசிக்கிறேன்.
ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9842316247. இந்த பாடலில் எதுவும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப்லேயே ஒரு கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். மந்த்லி 400 ருபீஸ், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு 500 ருபீஸ்ன்னு ஃபீஸ் வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு என் வீடியோவை அதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். நான் அதை கேட்டுட்டு இது சரியாக இருக்குது சரியா இல்லைன்ற குறை நிறைகளை சொல்லி அடுத்த கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த கிளாஸ் நீங்கள் வாசிக்க அனுப்பணும். இப்படி ஒவ்வொரு கிளாஸாக வாட்ச் அனுப்பி போகிற மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. இந்த டியூட்டோரியலில் வரிசைப்படி எல்லா கிளாஸஸ் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து வரிசைப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பாடத்துடைய இங்கிலீஷ் தமிழ் நோட்டேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க சங்கீதம், வாழ்க வளமுடன்.